பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான், தலைவர்கள் பேசும்போது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம். நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸை இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101, இன்னும் ஏறப்போகிறது. நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைவனல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை கால் உட வைத்த அந்த பெரியாரனுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும், அமைக்க வேண்டும், காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா, ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து கிடையாது. பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான், தலைவர்கள் பேசும்போது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம். நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸை இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101, இன்னும் ஏறப்போகிறது. நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைவனல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை கால் உட வைத்த அந்த பெரியாரனுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும், அமைக்க வேண்டும், காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா, ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.